வந்து ரஜனுக்கு உடனே வாக்கியமே இல்லை உடனே வாக்கியமே இல்லை அவருடைய நண்பரான சூரத்தன மகாராஜனிடம் சென்று சூரத்தன மகாராஜனே எனக்கு குழந்தை கிடையாது கிடையாது ஆகையால் உன்னிடம் இருக்கும் குழந்தைகளிலே ஒரு பெண் குழந்தையை பெண் குழந்தையே ஒரு குழந்தையை தானமாக உனக்கு கேட்டார் தானமாக கேட்டார் உடனே சூரத்தன மகாராஜனும் மகாராஜனும் முந்தி போத ராஜனே என்னிடம் மூன்று பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது அமர் அதிலே ஆண் பிள்ளை எனக்கு பிறகு அரசாட்சி செய்வதற்கும் அரசாட்சி செய்வதற்கும் கடைசி காலத்தில் என் தன்மை விடுவதற்கும் தேவை ஆகையால் இருக்கும் பெண் பிள்ளைகளிலே பெண் பிள்ளைகளிலே ஒரு பெண் பிள்ளையை நாணமாக அறிகிறேன் என்று கூறினார் ராஜநாதன் சூரத்தனமா ராஜனே எனக்கு தேவை எனக்கு தேவை ஒரு குழந்தை அமர் அது ஆணாக இருந்தால் என்ன என்ன பெண்ணாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன எனக்கு தேவை ஒரு குழந்தை ஒரு குழந்தை கொடுத்தால் போதும் என்று கூறினார் உடனே சூரத்தன மகாராஜனர் அனவர் பெண் பிள்ளைகளிலே பெண் பிள்ளைகளிலே பிரேதா பிரேதா என்ற பெண் குழந்தை அழைத்து அழைத்து முந்தி போது ராஜனே ராஜனே குழந்தை அமர் நீங்கள் பெற்றுக் கொடுங்கள் என்று தானமாக கொடுத்தார் உடனே புத்திபோதை ராஜனானவர் ராஜனானவர் குழந்தை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு சிங்கமாவரி வந்தார் வந்தார் அந்த உடனே அந்நாட்டை விரித்தோ அவருடைய நாமலை விரித்தோ அக்குழந்தைக்கு குழந்தைக்கு இரண்டாவது பெயர் இரண்டாவது பெயர் குந்தி 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 என்று பெயர் வைத்தார்களோ எப்படியே சில காலம் சென்றது சென்று விட்டாரு ஓர் நாள் ஓர் நாள் முடிவரானவர் முடிவரானவர் குந்தி குந்தி
என்ன பணிவிடை செய்தவர்கள் எல்லோரும் சாபத்தை தான் பெற்றார்கள். சாபத்தை தான் பெற்றார்கள். நீயோ அருமையான முறையில் செழுமையாக செய்து முடித்தாய். உனக்கு ஏதாவது தர வேண்டும், உனக்கு என்ன வரம் என்று பேர் தருகிறேன். அதற்கு குந்தியானது, குந்தியானது சுவாமி, சுவாமி நானும் ஐந்து வயது சுவாமி, எனக்கு என்ன தெரியும், ஆமா எனக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கூறியதா. உடனே குந்திக்கு திருமணம் ஆன பிறகு குழந்த பாக்கியமே இல்லை என்பதை அறிந்தாரா? உடனே குந்திக்கு 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 ஐந்து மன்னர்களை உபதேசித்தோம். அது என்ன மந்திரம் தெரியுமா? சொல்லுங்க. முதல் மந்திரமானது சூரிய மந்திரம், சூரிய மந்திரம். இரண்டாவது மந்திரம் யமதர்ம மந்திரம், யமதர்ம மந்திரம். மூணாவது மந்திரம் வாயு மந்திரம், வாயு மந்திரம். நான்காவது மந்திரம் தேவேந்திர மந்திரம், தேவேந்திர மந்திரம். ஐந்தாவது மந்திரம் அக்னி தேவர்கள் மந்திரம். இந்த ஐந்து மந்திரங்களும் உண்ணமாவிடத்தில் உபதேசித்தார். இந்த ஐந்து மந்திரங்களும் மந்திரங்களும் உனக்கு திருமணம் ஆன பிறகு கணவருடைய ஒப்புதலோடு இதை நீ பயன்படுத்திக் கொள்வாய் என்று கூறினாரா? உடனே குந்தி அழைத்துக் கொண்டு குந்தமாவரி அரண்மனைக்கு சிறப்பாக முடிந்துவிட்டது, முடிந்துவிட்டது. குழந்தையை உன்னிடமே ஒப்படைக்கிறேன், ஒப்படைக்கின்றேன். கூறி போய்விட்டார். சில காலம் சென்று விட்டது. ஓர் நாள், ஓர் நாள் என்னை ஏன் நீ அழைத்தாய் என்று கேட்க, சுவாமி நான்
துருவாசம் முடிவெடுத்து பணிவிட செய்து அவர் எனக்கு ஐந்து மந்திரங்களை உபதேசித்தார். அது உண்மையா உண்மையா அல்லது பொய்யா பொய்யா என்ன பரிசோதிப்பதற்காகவே ஒரு மந்திரத்தை உச்சரித்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு நீ யார் என்று தெரியாது. தெரியாது. சென்று வாருங்கள் என்று தெரியும். உடனே சூரிய பகவான் ஆனவர் உண்டி நீ உச்சரித்த மந்திரம் உச்சரித்த மந்திரம் சூரிய மந்திரம். அதனால்தான் நான் இங்கே வந்தேன். வந்தவன் பெருமனை செல்ல மாட்டேன். முனிவர் கொடுத்த மந்திரம் பெருமனை சென்றான். அவருடைய சாபத்திற்கு நானாவே ஆகையால் வந்தவன் பெருமனை செல்ல மாட்டேன். சேர வேண்டும். அப்போது நான் செல்வேன் என்று உடனே இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். சேர்ந்தார்கள் தங்காது அத்தன்மை போல் காதிலே குண்டலத்துடன் காதிலே குண்டலத்துடன் மார்பிலே கவசத்துடன் மார்பிலே கவசத்துடன் நான் பிறந்தேன். உடனே குந்தியானது வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு பட்டு தலை குனிந்து அழுது நின்றதான். குந்தி நீ ஏன் அழுது நிற்கிறாய் என்று கேட்க சாமி நானும் சிறு குமரியாக ஜலம் எடுத்து வர வந்தேன். இப்பொழுது ஒரு குழந்தையுடன் நாட்டுக்கு சென்றால் அதிலே என்னை அதிலே வைத்து வைத்து அதன் மேல் என்னை வைத்து உங்களை வைத்து ஒட்டியை மூடி மூடி தாளிட்டு தாளிட்டு குந்தி இப்பட்டியை கங்கையை விட்டு விடுவாயாக. கங்கையை விட்டு சொல்றாங்க உனக்கு பழைய உருவத்தை உடுத்தேன் என்று கூறி சூரிய பகவானன் மறைந்தார். மறைந்து விட்டார். என் தாயான உந்தமாதேவி ஆமா இப்பெட்டியை எடுத்து கங்கையிலேயே விட்டாரா. கங்கையில விட்டாங்க. அரியா சிறு ஏய் 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 ஏய
என்ன பெயர் வைக்கலாம் என்று நினைக்கும் சமயத்திலே சமயத்திலே சூரிய மகானவர் ஆனவர் ஆசிரியராக வந்து குழந்தை காதிலே குண்டமோடும் மார்பிலே கவசத்துடனும் பிறந்ததால் இக்குழந்தைக்கு சிறப்பான முறையிலே கொஞ்சம் ஆனவர் சிறப்பாக வளர்த்து வந்தார். சிறப்பாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் ஒரு நாள் ஆனவர் என்னை அழைத்துக் கொண்டு திருதராட்டு மகாராஜா அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அப்பொழுது திருதராட்டு மகாராஜா 32 தட்டுகளிலே 32 லவணம் ஒவ்வொரு தட்டிலும் 32 தட்டுகள் ஒரு பிடி சாதம் ஒவ்வொரு தட்டிலும் ஒரு ஒரு பிடி வச்சிருந்தாங்க வைக்கிறாங்க அவருக்கு சாப்பாடு தெரியும். அப்பொழுது இழைப்பாடுவதற்காக ஏற்படா முடிவரானவர் மாமன தடியிலே தவம் செய்தார். தவம் செய்திருந்தார். அந்த வரத்திலே வருடத்திற்கு ஒரு மாவனிதான் காய்க்கும், வருஷத்துக்கு ஒண்ணுதான் காய்க்கும். அதை குசித்து தவம் இருந்துகிறார். இழைப்பாடுவதற்காக மாமரத்தடியிலிருந்து நின்றார். அப்பொழுது சாவலாளியானவர் மாமரத்திலே ஒரே ஒரு கனிதான் இருக்கிறது. ஆமா, ஒரே வந்தாங்க அரசு குசிக்கும் சமயத்திலே முனிவரானவர் யோசனை நுகர்ந்து கண்பிடித்து பார்த்தார். அப்பொழுது அரசரே இக்கணியை சுவாமி நான் தெரியாமல் செய்துவிட்டேன். தெரியாமல் செய்துவிட்டேன். ஒரு உண்மோச்சனை கிடையாதா? கிடையாதா என்று கேட்க வேட்பா முனிவரானவர் திருநாட்டு மகாராஜே தெய்வம்சமான ஒரு குழந்தை பிறக்கும். அக்குழந்தை உன் கட்டிலே கை வைத்தால் இப்புழுக்கள் எல்லாம் சாதமாக மாறும் என்று கூறினார். திருதராட்டு மகாராஜனவர் இந்த சாபத்தினால்தான் திருதராட்டு மகாராஜாவுக்கு 32 தட்டுகளிலே 32 கவனம் வைத்தார்கள். அதனால தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முடியாத 8 மணி கை வச்சாது போகும். புரியா மாதிரி சாப்பிட முடியாது. அந்த அரண்மனை நடை கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னை அறியாமல் என் கையானது கட்டிலே பட்டது. தெரியாமல் பட்டு புழுக்கள் எல்லாம் சாதமாக மாறியது. சாதமாக மாறிவிட்டது. சாப்பிட்ட தண்ணியில கைப்பட்டதோ தேர்வட்டக்கூடிய ராதனுடைய குழந்தை இது. கங்கையிலே இறந்து வந்தது, அதை எடுத்து நான் வளர்த்து வருகிறேன் என்று கூறினார். உடனே திருநாட்டு மகாராஜனவர் இக்குழந்தைக்கு எடைக்கு எடை நினைச்சாரு
என்னை அங்கதாசத்தை கரசனாக்கியவர் என் தம்பி துரியனடி காந்தி.